வெல்கம் டு ஏபி டெல் டைம். உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இரவாக நீ நிலவாக நான், எபிசோட் 247 பார்ட் 2. அஸ் இட் இஸ் அ கண்டினியூஷன் பார்ட், பேஜஸ் வில் ஆல்சோ கண்டினியூ. பேஜ் 9, அவுட் சைட் ஹோம். அகிலா சத்தியம் கேட்க பூஜா கண்ணீரை துடைச்சிக்கிட்டு சத்தியம் பண்ணுறா. நோட், இதையும் நோட் பண்ணிக்கோங்க, பின்னாடி தேவைப்படும். மதன், பூஜா மட்டும் இல்லை நீ, நானும் சொல்கிறேன். உங்கள் தியாகம் வீணாக நான் விடமாட்டேன். அகிலா ஸ்மைல் மட்டும் பண்ணுறாங்க. புருஷ அகிலாவை பெருமையாக பார்க்குறாரு. அகிலா, அப்போது கிளம்பலாங்க. புருஷ்னாஸ் மதனும் பூஜாவும் தடுக்கவும் முடியாமல் அனுப்பவும் முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க. அகிலா, பத்திரம். அகிலா புருஷ் கையை பிடிச்சிக்கிறாங்க. ரெண்டு பேரும் விட்டு விட்டு வெளியே போக கேட் ஓப்பன் பண்ணுறாங்க. அகிலா அவங்க போட்டிருந்த செருப்பு அறுத்துடுச்சு. அகிலா கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. புருஷ், என்னாச்சு அகிலா? அகிலா, இதை மட்டும் ஏன் எடுத்துகிட்டு போகிறேன்னு விதி கேட்குது போல. அகிலா ஸ்லிப்பரை ஒரு ஓரமாக கழட்டி விட்டுட்டு வெறும் காலோட கேட்டுக்கு வெளியே போகிறாங்க. புருஷும் அவங்க பின்னாடியே போகிறாரு. எஃபி க்ளோசஸ். ஆதி பார்வதி கண்ணில் கண்ணீர் அருவியாக கொட்டுது. இதெல்லாம் கேட்க கேட்க இதயமே வெடிக்கிற மாதிரி இருக்குது. பார்வதி ஆதி தொல்லை சாஞ்சிக்கிறா. பேஜ் 10. ஆதி அவளை ஒரு கையால் அணைச்சிக்கிறாரு. அவருமே அழுதுடுதான் இருக்காரு. ஆதி, இப்போது அம்மா எங்கே சித்தப்பா? மதன் தெரியாதுங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. ஆதி யோசிக்கிறாரு. பார்வதி, மாமா அம்மா எங்கே போயிருப்பாங்க? ஆதி, எனக்கு தெரியும் பொண்டாட்டி, வா போகலாம். பார்வதி, வாங்க மாமா, உடனே நான் அம்மாவை பார்க்கணும். ஆதி பார்வதி கேட்டு பக்கத்தில் வராங்க. அப்போ கரெக்டாக ஒரு கார் உள்ளே வருது. ஷாமும் சிந்துவும் உள்ளேருந்து இறங்கி ஓடி வராங்க. ஆதியை பார்த்ததும் ஷாம் ஓடி வந்து அப் பண்ணிக்கிறாரு. சிந்து வந்து பார்வதி பக்கத்தில் நிற்கிறா. ஷாம், மச்சான் ஐ எம் சாரிடா, இப்படிலாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லைடா. ஆதி, விடு ஷாம், எதிர்பாராமல் நடந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. இதில் நீ என்ன பண்ணுவ? நான் இங்கே இருந்தாலும் அம்மா மாதிரி தான் நானும் முடிவெடுத்திருப்பேன். ஷாம், ஆதி அகிலா ஆண்டி எங்க? ஆதி, அவங்கள பார்க்க தான் போகிறேன். ஷாம், நீ வா, நம்ம காரில் போகலாம். ஆதி காரை பார்த்து யோசிக்கிறாரு. அப்புறம் அழுதுகிட்டே நிற்கிற பார்வதியை பார்க்குறாரு. போகலான்னு தலையை மட்டும் அசைக்கிறாரு. பேஜ் 11, ஆதி ட்ரைவ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க சிங்கக்குட்டியை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையாக ஓட்டுறாரு. பார்வதி ஆதிக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்து விண்டோ வழியாக பார்த்துட்டு பாபா தாத்தா சொன்னதை யோசிச்சிட்ருக்கா. அவள் வயிற்றில் கையை வச்சுக்கிறா. அழுறத தவிர வேறு இப்போ என்ன பண்ணணும்னு அவளுக்கு தெரியல. அவளை சமாதானம் பண்ணுற ஆதியுமே இப்போ இடிஞ்சு போயிருக்காருன்னு நினச்சி அவள் மனசை தேத்திக்கிறா. மயக்கம் வர மாதிரி இருக்குது. குடும்பத்தோட நிலைமையை நினச்சி தான் கஷ்டத்தை வெளியே காட்டிக்காமல் வரா. ஆதி அம்மா பற்றின பெரிய கவலையில் இருந்தாலும் பார்வதியை அடிக்கடி பார்த்துட்டே வராரு. ஆதி சிஎம்பி, நீ அழுறத தடுத்து நிறுத்த எனக்கு தெம்பில்லை பொண்டாட்டி. எங்கே உங்ககிட்ட பேசுனா நான் என்ன மீறி அழுதுடுவேணும்னு பயமாக இருக்குது. ஆதி கண்ணீரை கட்டுப்படுத்திக்கிட்டு ரோடை பார்த்து வண்டி ஓட்டுறாரு. ஷாம், ஆதி கொஞ்சம் ஸ்பீடாக போ, ஆண்டி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆதியும் பார்வதியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்வதி அவள் வயிற்றில் வச்ச கையை எடுக்கவே இல்லை. ஆதி எதுவும் சொல்லாமல் அதே ஸ்பீடில் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. ஷாம் சிஎம்பி, என்னாச்சு இந்த ஆதிக்கு? பேஜ் 12, சிந்து. அண்ணா ஷாம் சிந்து கையை பிடிச்சி வேணான்னு தலையாட்டுறாரு. ஒரு வழியாக அவங்க வர வேண்டிய இடம் வந்துடுச்சு. எல்லாரும் வெளியேட்டு பார்க்குறாங்க. அது கோவில். ஷாம், ஆண்டி கோவில்லையா இருக்காங்க? ஆதி தலை மட்டும் அசைச்சிட்டு சீட் பெல்ட்டை கழட்டிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ண போகிறாரு. அப்புறம் ஏதோ யோசிச்சு திரும்பி பார்க்குறாரு. ஆதி, ஷாம் நாங்கள் தங்க எங்களுக்கு ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணுறியா? ஷாம்க்கு ஆதி இப்படி கடைசியாக டெல்லிக்கு போன போது கெட்டது ஞாபகம் வருது. அன்னைக்கு ஆதியோட மனநிலை எப்படி இருந்ததோ சிமிலர் ஸ்டேட்டில் தான் ஆதி இப்போ இருக்காருன்னு ஷாமால் புரிஞ்சிக்க முடியுது. அவர் கண்ணும் கலங்குது. சிந்து, ஏன் அண்ணா வீடு? ஷாம், சிந்து அதான் ஆதி சொல்கிறாள, நீ போ ஆதி, போய் ஆண்டியை பாரு, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். பார்வதி அந்த பக்கம் இறங்க போகிறா. அவளுக்கு மயக்கம் வருது. கார் டோரை பிடிச்சிக்கிறா. ஆதி அவள் பக்கத்தில் வராரு.
ஆதி. கொண்டாட்டி, ஆதியோட குரலில் எப்போவுமே இருக்க பாசிட்டிவிட்டியாக இப்போ காணும். அவர் எவ்வளோ சோர்வாக இருக்காருன்றது ஒரே வார்த்தையில் பார்வதி புரிஞ்சுக்கிறா. பேச்சத்தாட்டின் பார்வதி, நான் கார்லேயே இருக்கேன் மாமா, நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க. ஆதி பார்வதி தன்னை எவ்வளோ புரிஞ்சு நடந்துக்கிறாளேன்னு சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலையில் இருக்காரு. பார்வதி கார்லேயே உட்காந்துக்கிறாரு. ஆதி பேக் டோர் ஓப்பன் பண்ணி, ஷாம் பார்வதிக்கு குடிக்க ஜூஸ் ஏதாச்சும் வாங்கி கொடு, நான் வந்துடுறேன். ஷாம் சரி மச்சான் சீக்கிரம் போ. ஷாம் ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு போகிறாரு. சிந்து, பார்வதி நீ சொன்ன அண்ணா கேட்பார், நம்ம வீட்டுக்கு போகலான்னு அவர்கிட்ட சொல்லு பார்வதி. ஷாம் அவர் வேறே நினைக்கல, அப்போ நம்ம வீட்டுக்கு போகையே அவர் யோசிக்கிறாரு. பார்வதி, நானும் மாமாவும் உங்களை எப்போவும் வேறையாக பார்த்ததே இல்லை சிந்து. இப்போ நாங்கள் யோசிக்கிறது அகில அம்மாவை பற்றி தான். இதுவரை அம்மா மாமா கிட்ட கூட தனக்கு ஒன்று வேணும்னு கேட்டதில்லை. அம்மா கேட்டதை கொடுத்தே பழகினவங்க. அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி இப்படி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. பார்வதி கண்ணீரை துடைச்சிக்கிறா. இப்போ நீ சொல்லு மாமா என்ன பண்ணுவார். சிந்து, அழாத பார்வதி, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம். எங்கள் வீட்டுக்கு வரலனா என்ன, உன் பேரில் தான் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல. பேச்சு போட்டின் பார்வதி இல்லைன்னு தலையாட்டுறா. சிந்து, இல்லையா? பார்வதி, நான் ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சதும் எல்லா ரித்திகா பேரில் எழுதி வச்சுட்டேன். அவள் என் ஸ்தானத்துலேருந்து அப்பாவை தம்பியையும் பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். அதனால தான் எதையும் யோசிக்காமல் அவள் பேரில் எழுதி வச்சேன். அவளுக்கு கார்டியனாக தேவை அசைன் பண்ணியிருந்தேன். இப்போ ரெண்டு பேரும் பார்வதி உடஞ்சி அழறா, சமாதானம் புனியாமல் சிந்துவும் கண் கலங்குறா. ஷாம் ஜூஸோடு வராரு. ஷாம், தங்கச்சி நீ இப்படி அழுதா எப்படிம்மா? ஆதி மனசு உடஞ்சிருக்க நேரத்தில் அவனுக்கு நீ தானம்மா துணையாக இருந்து தைரியம் கொடுக்கணும். பார்வதி, மாமாவை நினச்சி என்னாலே கட்டுப்படுத்திக்க முயற்சி பண்ணுறேன்னா, ஆனால் என்னால் முடியல. ரித்திகா தேவ் இப்போ இங்கே அம்மா. ஷாம், தங்கச்சிம்மா அழாத, இந்தா இது குடி, பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்க, எல்லாம் சரியாகிடும். பார்வதி அழுதுகிட்டே இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் வாங்கி குடிக்கிறா. ஷாம்ஸ் மைண்ட் வாய்ஸ் பார்வதியா அது. சிந்து கூட ஷாம குழப்பமாக பார்க்குறா. ஷாம் எதுவும் கேட்க வேணான்னு தலையாட்டுறாரு. பேஜ் 15. இன் டெம்பிள், ஆதி டெம்பிள்குள்ளே ஓடி வராரு. அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் தேடுறாரு. கடைசியாக அங்கேருந்து மடத்துக்கு பக்கத்தில் வராரு. அங்கே வந்ததும் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுடுறாரு. கண்ணுக்குள்ளே கண்ணீர் நிரம்புது. ஸ்க்ரீன் ஃப்ரீசஸ். டு பி கண்டினியூட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வித் லவ் உங்கள் அட்மின் கிரீஷ்.